குறைந்தபட்ச ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் இந்த மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் சென்னை சைதாப்பேட்டையில் இன்று மாநில அளவிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதில் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம், சமையல் செய்ய வழங்கப்படும் சமையல் எரிவாயு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கான காலிச்சு தூண்டி திட்டத்தை சத்துணவு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் சத்துணவு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட சத்துணவு ஊழியர்களுக்கு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். சிரமம் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருந்து நாங்க 3-4 கிலோமீட்டர் 3-4 சென்டர் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க குடுக்கற மாசம் 600 ரூபாயை வந்து நாங்க அந்த பெட்ரோல் போடுறதுக்கே நாங்க அந்த காசு வந்து பத்துறது இல்ல. எங்களுக்கு சூழ்நிலையில இருக்கும் போது சத்துணவு கூடத்துல 6 மாத கால மானியம் வரலன்னா எப்படி அந்த சத்துணவத்தை ஒரு அமைப்பாளர் நடத்த முடியும்? முழுமையான மானியம் எங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. எங்களுடைய சொந்த காசை போட்டு எங்க குழந்தைகள் போல நினைத்துதான் இன்னைக்கு நாங்க சத்துணவு திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் முழுமையாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த முழு அதாவது காலி பிரிவு உடனே நிரப்ப வேண்டும், காலச்சிட்டு எங்களிடமே கொடுக்க வேண்டும். இன்னும் எங்களுக்கு வந்து முறையான அந்த காலமுறை ஊதியன்றது இன்னும் வந்து கிடைக்கல. அதே போல ஓய்வு பெறவங்களுக்கும் ஒரு 2000 ரூபாய் பென்ஷன், ஓய்வு பெறவங்க எல்லாம் ஒரு சமையலர் உதவியாளர் எல்லாம் தான் வேலை செய்யக்கூடிய அந்த மையத்திலேயே போய் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்குது அந்த ஓய்வூதியம். இந்த சத்துணவு ஊழியர்களா, ஆனா தமிழகத்துல சத்துணவு முதல் சிறப்பு திட்டமா நடைபெற்று இருக்குது. ஆனா அது அங்க இருக்கிறவங்க ரொம்ப வறுமையில தான் நாங்க இருக்கிறோம்.